ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன் மகள் வீடு. நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் சாரீஸ்லாம் கொடுத்ததும் பொண்ணு வந்து டக்குன்னு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஃப்ளீட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒரு சாரியே ஃபோல்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாரீயில் முந்தியில் நம்ம எத்தனை ஃப்ளீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சேஃப்டி ஃபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பேக் சைடில் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப்டி ஃபின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக அயனிங்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரு வர ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளீட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ளீட் எடுத்துகிட்டு சேஃப்டி ஃபின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைட்டாக வந்து ஒரு அயனிங் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்கள், ரெண்டு கார்னர்லேயும் மேலேயும் கீழேயும் வந்து சேஃப்டி பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபோல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சாரீஸை வந்து நம்ம பேக் சைடில் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த ஃப்ளீட்டு சென்டர் ஃப்ளீட்டை வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு முந்திக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடை நம்ம கரெக்டாக வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கோங்க. முந்தி ஆப்போசிட்டில் இருக்க சாரீ கார்னரை எடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் அந்த ஃப்ளீட் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு சென்டராக கரெக்டாக வச்சுக்கலாம் அரேஞ்ச் பண்ணி. அதே மாதிரி சாரீஸ் வந்து கொஞ்சம் விலகாமல் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் வெளியில் வந்த மாதிரி தெரியும். ஸோ என்னோடய சாரீ பார்த்திங்கன்னா லைட்டாக கசங்கிருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணின சாரியை தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெண்டாவது கட்டி நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். தேர்ட் டைமும் அதையும் ஃபோல்டு பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து ரெண்டு சைடில் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் சேஃப்டி பின் எதுவும் குத்தலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முந்தி சைடில் நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஃபோல்டு நல்லா இழுத்துக்கோங்க. லூஸாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் டைப்பு ஒழுங்காக வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த ஆப்போசிட்லேருந்து எடுத்து போடும்போது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற சாரீஸ் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு வாட்டியை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் முந்தியில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ளீட்ஸு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம இந்த முந்தியை வந்து நீங்கள் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே நல்லா ஒரு கார்னரில் இழுத்து இப்படி வைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபோல்டு வந்து கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத இன்னொரு வாட்டி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாரியை. அதுக்கப்புறம் நம்ம முந்தியை ஆப்போசிட் சைடில் இது மாதிரி எடுத்து விடும் போது நமக்கு பாருங்கள் நம்மளோட சாரீ வந்து ஸ்கொயர் டைப்பில் கிடச்சாச்சு. ஃப்ளீட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு திருப்பிட்டு நம்மளோட முந்தியை பேக் சைடில் வச்சு
உங்களுக்கு வேணும்னா ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் சேஃப்டி பின் எதுவும் குத்தலை. சாரியை இதோ இந்த முந்தியை நம்ம இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரோல் வந்து நீங்கள் சுற்றும் போது நான் இப்போ கொஞ்சம் லூஸாக ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணி ஒரே மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம வந்து சாரியை வந்து ஃபோல்டு பண்ணி முடித்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா பேக் சைடில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செக்யூர் எதுவும் பண்ணாமல் தான் நான் உங்ககிட்ட இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபோல்டிங் வந்து முடிஞ்சாச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.